வணக்கம் நண்பர்களே, நம்ம சென்னை நகர்ல இன்னும் ஒரு சில மாதங்கள்ல திறக்கப்படவிருக்கும் வண்டலூர் பேருந்து நிலையமானது எங்க இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த பேருந்து நிலையமானது ஜிஎஸ்டி ரோட்லயே இருக்கு. சோ நம்ம வண்டியில பஸ்ல போக வரும்போதெல்லாம் இந்த பேருந்து நிலையத்தை நம்மளால ஈஸியா பார்த்திட முடியும். ஆனா திருமழிசை அடுத்து வரவிருக்கும் கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையமானது எங்க இருக்குன்னு நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் கூத்தம்பாக்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாலே நம்ம சென்னையில நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் இந்த பேருந்து நிலையமானது நம்ம கண்ணில் தென்படல அப்படின்னா, இது மெயின் ரோட்ல இருந்து ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கு. கோயம்பேடு பேருந்து நிலையமாகட்டும், மாதவரம் பேருந்து நிலையமாகட்டும், இல்லைன்னா வரவிருக்கும் வண்டலூர் பேருந்து நிலையமாகட்டும், இது மூன்றுமே மெயின் ரோட்ல இருக்கு. அதனால எல்லாருடைய கவனத்தையும் இந்த பேருந்து நிலையங்கள் ஈஸியா ஈர்த்துடும். ஆனா கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படி இல்லை. அது NH 48 இருந்து ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ள இருக்கிறதுனால அது நிறைய பேரோட கவனத்தை இன்னும் ஈர்க்காம இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு அப்படின்றதையும் இந்த பஸ் ஸ்டாண்டோட ரூட் மேப்பை பத்தியும் தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இந்த வீடியோவை நான் பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு போற ரூட்ல, அதாவது NH 48 நீங்க அப்ராக்சிமேட்டா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ரோட்டோட லெப்ட் ஹேண்ட் சைட்ல இந்த மாதிரி ஒரு ஹைட்டா ஒரு பில்டிங் ஒன்னு நீங்க பாப்பீங்க. அந்த பில்டிங்ல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்க அப்படின்னா EVP சினிமாஸ் வரும். அந்த EVP சினிமாஸ்க்கு இமிடியா வர யூட்டர்னை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, இந்த கூத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை நோக்கி போற ரோட்ல நீங்க பயணிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்க யூட்டர்ன் எடுத்து ஸ்ட்ரைட்டா வந்துகிட்டே இருந்தீங்கன்னா, ரோட்டோட லெப்ட் ஹேண்ட் சைட்ல திருமழிசை சேட்டலைட் டவுன்ஷிப் அப்படின்னு ஒரு பெரிய போர்டு உங்களால பார்க்க முடியும். இந்த போர்டை ஒட்டினா போல உள்ள ரோட்ல நீங்க லெப்ட் எடுத்து ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் நீங்க டிராவல் பண்ணி வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த ரோட்டோட முடிவுல கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தை உங்களால பார்க்க முடியும். இந்த பேருந்து நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் முழு வீச்சுல நடைபெற்று வரும் நிலையில இன்னும் ஒரு சில வருடங்கள்ல வேலூர், பெங்களூர், கிருஷ்ணகிரி போன்ற நகரங்களுக்கு நம்ம இங்கிருந்து தான் நம்ம பயணத்தை மேற்கொள்ற மாதிரி இருக்கும். ஒரு 4-5 வருடங்கள் கழித்து இதே மாதிரி ஒரு வெறிச்சோடைய ஒரு சாலையை என்னால படம் பிடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தோணல. ஒன் ஆஃப் தி பிசியஸ்ட் ஏரியாஸ் ஆஃப் சென்னையா மாறதுக்கு இந்த இடத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட் பத்தின ஒரு தனி வீடியோவையும், இந்த ஏரியாவுடைய டெவலப்மெண்ட் பத்தியும் இது வெவ்வேறு வீடியோக்கள்ல நான் போடுறேன். அந்த வீடியோக்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த பஸ் ஸ்டாண்டோட வருகையானது எப்படிப்பட்ட ஒரு டெவலப்மெண்ட்டை இந்த ஏரியால உருவாக்க போகுது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you so much.